வணக்கம். தலைப்புச் செய்திகள். பூஸ்டர் தடுப்பூசி போடும் பணிகள் நிறைவடைந்ததும் எஸ்ஓபிக்களை மேலும் தளர்த்த அரசாங்கம் ஆலோசித்து வருகிறது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சாப்ரி யாக்கோப் கூறியுள்ளார். சீன புத்தாண்டை ஒட்டி குடும்ப ஒன்று கூடல் விருந்து உபசரிப்புகளுக்கு சரவாக் அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது. ஜோஹர் தேர்தலை எதிர்கொள்ள பரிக்கத்தன் நேஷனல் அணி தயாராக இருப்பதாக அதன் தலைவர் தான் ஸ்ரீ மொஹிதீன் யாசின் தெரிவித்துள்ளார். ஜோஹர் மாநில தலைவர்களுடன் அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ அகமது ஜாஹித் ஹமிடி, துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது ஹசன் ஆகிய இருவரும் சந்திப்பை நடத்தி வருகின்றனர். இந்த கலந்தாய்வு கூட்டம் சற்று நேரத்திற்கு முன்பு சௌஜானாவில் துவங்கியுள்ளது. நாட்டில் தொற்று எண்ணிக்கை அதிகரித்த போதும் இறப்போர் எண்ணிக்கையும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது என்று சுகாதாரத்துறை இயக்குநர் தான் ஸ்ரீ நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். சுபாங்கில் உள்ள சுல்தான் அப்துல் அஜீஸ் ஷா விமான நிலையம் மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸின் கட்டுப்பாட்டில்தான் இயங்கி வருகிறது என்றும், அந்த விமான நிலையம் இன்னும் மேம்படுத்தப்படும் என்றும் போக்குவரத்து அமைச்சர் டத்தோஸ்ரீ வி காசியம் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 95% பேர் உரிய நேரத்தில் இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கியதில் 500 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக கூறி சிபிஐ விசாரணை கேட்டு அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்தியாவின் உண்மையான எதிரி சீனாதான் என்றும், அந்நாடு செய்து வரும் நில ஆக்கிரமிப்பை இந்திய அரசு மறைத்து வருவதாகவும் அகிலேஷ் யாதவ் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். வெளிநாட்டு பயணிகளுக்கான எல்லை கட்டுப்பாடுகளை தளர்த்துவதாக வியட்நாம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்படுவதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய விக்கி லீக்ஸ் இணையதள நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சேவுக்கு பிரிட்டன் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. வங்கதேச தலைநகர் டாக்காவில் நடந்த 20வது சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த திரைப்படத்திற்கான விருது கூழாங்கல் படத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் கால் இறுதி ஆட்டத்தில் விளையாட எஸ்தோனியா வீராங்கனை கயா கனேபி தகுதி பெற்றுள்ளார். ஆண்கள் பிரிவில் கிரீஸ் வீரர் சிச்சிபாஸ் கால் இறுதிக்குள் அடியெடுத்து வைத்துள்ளார். ஈராண்டுகள் தடை விவகாரத்தில் மலேசிய பூப்பந்து வீரர் லீ ஜிஜியா மேல்முறையீடு செய்துள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நம்பிக்கை இணையதளத்தை காணுங்கள். நன்றி, வணக்கம்.